கர்மா இஸ் எ பூமரங். ஒருத்தவன் நல்லது செஞ்சானா அவனுக்கு லைஃப்ல கண்டிப்பா நல்லது வந்து சேரும், அதே மாதிரி கெட்டது செஞ்சானா அவனுக்கு கண்டிப்பா கெட்டது வந்து சேரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தவறு செய்யறவனுக்கு அவனை தண்டிச்சா அவனுக்கு பாதிப்பு ஜாஸ்தியா ஏற்படுமா, அல்லது அவனை மன்னிச்சா அவன் லைஃப் ஃபுல்லா அந்த குற்ற உணர்ச்சியில இருக்க போறானா அப்படிங்கிற மென்டல் டைலமால நம்மளை தள்ளி இருக்கிறது தான் இந்த திரைப்படம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு சோனி லிவ்ல பிரீமியர் ஆயிருக்க கானே கானே. இதுல டோவினோ தாமஸ், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சூரஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பாபி அண்ட் சஞ்சயோட பிரில்லியன்டான ரைட்டிங்ல இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மனு அசோகன். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சீன்லயே ஒரு கோரமான விபத்து நடந்துருது. அதுக்கப்புறம் தனது மகளுடைய கல்லறையில தியானம் செய்யற ஒரு வயதான அப்பாவை பார்க்க முடியுது. இவருடைய மகள் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததுனால இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்களை கண்டிப்பா புடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு வீட்டை விசிட் பண்றாரு. அது யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மருமகனோட வீடு. அவருடைய பேரனை பார்க்கலாம் அப்படின்னு வராரு. ரொம்ப நாள் கழிச்சு இவர் அவருடைய பேரனை பார்க்க போறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இவருடைய மருமகனுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய பேர் ஸ்னேகா. அவங்களும் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அங்க அவர் உட்கார்ந்து இருக்கப்போ அந்த வீட்டை பாக்குறாரு. அப்போ இவருடைய மருமகன் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்பவே சீக்கிரமா ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாரு அப்படிங்கறது புரிய வருது. இதுல இவருக்கு நிறைய விதமான கேள்விகளும் எழ ஆரம்பிக்குது. பல பழைய விஷயங்களை தோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதுல அவருக்கு கிடைக்க போகும் பதில்கள் பயங்கரம் அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்களா மாறப்போகுது. இதோடைய பின்னணிய இவர் அலசி ஆராய்ஞ்சு தனது மகளுக்கு நடந்த அநீதிக்கு இவர் நியாயம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இமோஷனலாகவும் சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த கானேக்கா. படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவா அமைறது இதோடைய காஸ்ட். ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, டோவினோ தாமஸ், சூரஜ் அப்படின்னு நம்ம அந்த பேர்களை கேட்கிறப்பே இவங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு நேச்சுரலான ஆக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இல்ல, அவங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. டோவினோ தாமஸ், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆன கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுடைய கேரக்டர்ஸ்ல ஒரு மிஸ்டரி எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த சர்ப்ரைஸ நான் ரிவீல் பண்ண முடியாது. ஆனா இங்க ஷோ ஸ்டாப்பரா அமைறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரஜ் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஆக்டிங். இவரை நேச்சுரலாவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பல படங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அத இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு. இவருடைய கேரக்டர்ல பல விதமான லேயர்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் இவருடைய மகள் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த சோகத்தையும் காமிக்கணும். இன்னொரு பக்கம் அவருடைய மருமகன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த ஆங்கரும் அவருக்கு வரணும். அதே நேரத்துல இதை எதையுமே காமிச்சுக்காம ரொம்பவே நார்மலா அவருடைய பேரண்ட அவர் கம்யூனிகேட் பண்ற விதம், இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படுற ஒரு பாண்டிங், அவர் காமிக்கிற பாசம் அப்படின்ட்டு நடிப்புல பல பரிமாணங்களை காமிச்சிருக்காரு. இவருக்கு இந்த படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் இந்த வருஷம் கிடைச்சிச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவா அமைறது பாபி அண்ட் சஞ்சயோட எக்ஸ்ட்ராடினரியான ரைட்டிங் மற்றும் மனு அசோகனுடைய சூப்பர்பான டைரக்ஷன். ஒரு நல்ல சிங்க்ல இந்த ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. என்னதான் நம்ம உயிரை கொடுத்து ஒரு கதை எழுதினாலும் அதை ஒரு படமா கன்வெர்ட் பண்றப்போ 10-20% ஒரு வேரியேஷன் அதுல பார்க்கலாம். ஆனா இங்க அப்படி எதையுமே பார்க்க முடியல. என்ன நினைச்சு இந்த கதை எழுதினாங்களோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். சோ இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள சிங்க் ரொம்பவே அற்புதமா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பத்தி பேசுறப்போ நிறைய இன்டோர் ஷாட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய கேரளா படங்களை மாதிரி இதுல அவுட்டோர் ஷாட்ஸ் பார்க்க முடியல. மேபி அது கோவிட் கூட ரீசனா இருக்கலாம். ஆனா ரொம்பவே நீட்டா சினிமாட்டோகிராஃபர் படம் பிடிச்சு கொடுத்திருக்காரு. மியூசிக்கை பத்தி பேசுறப்போ ரெண்டு அற்புதமான பாடல்கள் இதுல இடம்பெற்று இருந்துச்சு. ரொம்பவே இமோஷனலாகவும் சோல்ஃபுல்லாகவும் தான் பாடல்கள் அமைஞ்சிருந்துச்சு. ஃபோர்ஸ்ஃபுல்லா பாடல்களை திணிச்ச மாதிரி எனக்கு தெரிய வரல. அதே மாதிரி எடிட்டிங்கை பத்தி பேசுறப்போ 2 hours ஒரு நல்ல கிறிஸ்பான திரைப்படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. கதை நிறைய முறை பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் போய் வந்தாலுமே கூட எந்த வகையிலும் கன்ஃபியூசிங்கா இல்லாம ரொம்பவே சிம்பிளா இதை எடிட் பண்ணிருக்கிறது இன்னொரு பலமா இந்த திரைப்படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு ஹைலைட்டா அமைறது இதோடைய எண்டிங். யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படின்னு ஒரு மென்டல் டைலமால ஆடியன்ஸ் தள்ளி எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு நம்மள பிரமிப்போட பார்க்க வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைபிளான எண்டிங்கை கொடுத்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுதான் ஒரு
ஸ்ட்ராங்கான ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதை கண்டிப்பா இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, இன்டென்ஸான ஆக்டிங் மற்றும் அற்புதமான த்ரில்லோட இந்த வீக்கெண்டுக்கு நீங்க ஒரு திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நீங்க போய் பார்க்கலாம். அடல் கண்டென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோட இந்த திரைப்படத்தை நீங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு சாலிடா நம்புறேன். இந்த கானே கானேக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 out of 5 தருவேன். நீங்க இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய சஜஷனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி திரைப்படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது நம்ம சேனலுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வைங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக லைன் அப்ல காத்திருக்கு. அதனால நம்மளோட இணைந்திருங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பி சேஃப்.